வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஒடிசா கடற்பகுதியிலிருந்து கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி, மகாராஷ்டிராவின் வடக்கு ஓரத்தில் குஜராத் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் குஜராத்தோட தலைநகர் பகுதி அகமதாபாத் உட்பட குஜராத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதேபோல் அனைத்து வட மாநிலங்கள்லையும் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் தென்மேற்கு பருவமழையும் கேரளா கர்நாடகாவில் சற்று தீவிரமாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை இரவிலே வெப்பசலன இடிமழை பொழிவு, நேற்றைக்கு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் வலுத்த பலத்த மழை பொழிவாக பொழிந்த நிலையில் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களிலுமே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ளே சேலம், நாமக்கல் உட்பட, அதேபோல் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உட்பட அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு மிக கனமழை பொழிவை பல இடங்களில் கொடுக்க இருக்கிறது. கனமழை பொழிவு பல இடங்களில் இருந்தாலும் ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவும் ஏற்படும் தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 3 நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளா கர்நாடகாவிலும் சாரல் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கக்கூடிய மழை தான் கிழக்கே வந்து தீவிரமடைந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் தொடங்கும் மழை, வங்கக்கடலோரம் வந்து தீவிர மழைப்பொழிவை, குறிப்பாக புதுக்கோட்டையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் நிலையில் படிப்படியாக நிகழ்வானது அடுத்த, அதாவது மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி, குஜராத் வழியாக அரபிக்கடலிலே பாகிஸ்தானின் தெற்கு புறமாக இறங்கி அது மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வும் வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. இந்த காற்று சுழற்சி நாளை மறுநாள் ஒடிசா கடலோரத்திலிருந்து மீண்டும் அது வடமாநிலங்கள் நோக்கி பயணித்தாலும் இந்த 2 நிகழ்வு தான் வடமாநிலங்களுக்கு. இந்த 2 நிகழ்வும் இந்த மாத இறுதி வரைக்கும் மழைப்பொழிவை வடமாநிலங்களுக்கு கொடுத்தாலும், அதாவது இந்த நிகழ்வு இன்னும் 2 நாட்களுக்கு குஜராத் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து அடுத்த நிகழ்வு டெல்லி வரைக்கும் முன்னேறி மழைப்பொழிவை கொடுத்தாலும், இந்த 2 நிகழ்வோடு வட மாநிலங்கள் மழைப்பொழிவானது நிறைவடையும். வட மாநிலங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி அக்டோபர் 2-3 தேதிகளில் மகாராஷ்டிராவிற்கே பின்வாங்கிடும். ஆகவே மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி, மத்திய பிரதேச பகுதியெல்லாம் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 1 வாரத்தில் பின்வாங்கி இருக்கும் என்பதனால் அக்டோபர் 1வாரம், 2வது வாரம், 3வது வாரம்லாம் தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவிலே தீவிரமடையும். கேரளா, கர்நாடகா மற்றும் கோவா, அதேபோல் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாகே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒடிசாவிற்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் இறுதியிலிருந்து அக்டோபர் மாதத்தில் நல்ல மழைப்பொழிவை அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். அக்டோபர் 20லிருந்து அது காற்று திசை மாறும் நேரம் 27ஆம் தேதி வரைக்கும் அதிலும் மழைப்பொழிவு கொடுக்கும், காற்று சுழற்சி மழைப்பொழிவும் கொடுக்கும், தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்தாலும் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி மழை, வெப்பசலன, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழைப்பொழிவெல்லாம் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் 3 மாதம் சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் வெப்பசலனை, காற்று சுழற்சி மழைப்பொழிவையும் கொடுக்கும். அக்டோபர் 20லிருந்து 27 வரை காற்று திசை மாறும் பொழுதும் மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு கொடுக்கும். அக்டோபர் 27க்கு மேல் வடகிழக்கு பருவமழை திரும்பும். ஆகவே அக்டோபர் 27லிருந்து 31க்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பர் டிசம்பரில் சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும். முதலிலே நவம்பரில் தென்னிந்தியாவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய வறட்சியை போக்கி ஒரு சிறப்பான ஒரு குளிர்ச்சியான ஒரு வானிலையாக மாற்றி பிறகு படிப்படியாக எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் அளவிற்கு, அணைகள் மட்டத்தை ஏற்றும் அளவிற்கும் மழைப்பொழிவு அமையும் என்பதில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலையோட துல்லியம் அறிந்து, அப்டேட்ஸ் அறிந்து, துல்லி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.